இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு வெளியிட்டு அதை பெற்றுக்கொண்டு அமர்ந்திருக்கும் பெரிய ஆளுமைகள், சகோதரி, எனக்கு முன்னால் பேசி சென்றவர்கள், இந்த விழாவிற்கு வர இருந்திருக்க மிகப்பெரிய ஆளுமைகள், ஒரு 33 கேமராவோடு ஒரு புத்தக வெளியீட்டு விழா நடத்துறது எனக்கு தெரிய இதான் செல்லியன் சொன்ன மாதிரி. அது தம்பி அஜயன் பாலா, ஏதோ ஏற்பாடு பெரிய ஏற்பாடாக இருக்கும் போல நான் வரும்போதே சொன்னேன், ஏன்னா இவ்வளோ பெரிய ஏற்பாடாக இருக்குது. எனக்கு தம்பி என்கிட்ட வேலை பார்த்தார், 2 மாதம் 3 மாதம் இருந்தார். நமக்கு இந்த எப்பயுமே ஒருத்தர் பிச்சைக்கார புத்தி இருக்கும், ஆளை பார்த்து உடனே இடப்படும், இதெல்லாம் எங்கே தேவைப்போகுது அப்படின்னு. 3 மாதம் இருந்தார், எங்கேயும் ஆளை காணாம், ஒரு குள்ளமாக ஒரு பையன் இருந்தார் காணாம், சினிமா போயிட்டார்ண்ணா. ஓ சரி. அப்போ இடையில வந்தார், அப்போ வெப்சைட்டில் ஒரு சினிமாவை பற்றி எழுத போகிறாரு அஜயன் பாலாண்ணா, சரி எழுத சொல்லுங்கள். நல்லா வந்துட்டு இருந்ததுங்க, திடீர்னு ஆளை காணாம், சரி எங்கேயா நல்லா போயிட்டு இருந்தது எங்கேயா ஒன்று இல்லை, சினிமாவை பற்றி எழுதுனவர் சினிமாவுக்கு எழுத போயிட்டார். ஆ சரி, அப்பப்போ பார்த்துக்குவோம், ஒரு வணக்கம் போடுவார். முந்தா நாள் திங்கக்கிழமை வந்தார் ஆஃபீஸுக்கு, ஒரு முரட்டு புக் எடுத்துகிட்டு வந்தார். அண்ணே நான் புத்தகம் வெளியிட போகிறேன், நீங்கள் வரணுண்ண. தம்பியா நீ வியாழக்கிழமை தம்பியை நமக்கு குழப்ப நாள் வர முடியாது அப்படின்னு சொன்னார். நான் தம்பி லெனின்னு வர சொல்கிறேன், எனக்கு ஒரு புக் கொடுத்தாரு, நல்லா கவனிக்கணும், நீங்கள் வரீங்க வரணும் பேர் போகிறேன்லாம் சொல்லவே இல்லை. தம்பி வந்தார், லெனின் பேசிவிட்டு நான் கிளம்பிட்டேன். முந்த நாள் எங்கள் சிவகுமார் தான் ஃபோன் பண்ணார், எப்பா நீ எப்போ வர, எதுக்குண்ணே இந்த புத்தகம் வெளியிட்டுள்ள உன் பேர் போட்டிருக்கேண்ணா, ஏன் பேர் போட்டிருக்கா, ஏனே எனக்கு குழப்ப நாள்லாம் வர முடியாது, யோ உன் பேரை போட்டிருக்கு வர அப்படின்னு வச்சு அவர். அப்போ நான் உடனே தம்பி கேட்டேன், ஏன் உங்கள் பேரை போட்டிருக்காண்ணே, ஆமாண்ணே இல்லைண்ணே உங்கள்கிட்ட சொன்னேனே அப்படின்னாரு. ஐயோ நான் தெளிவாக இருப்பேன், நான் போதையில் இருக்கிறதில்ல, நீ இல்லை இல்லை லெனின்ட்ட சொன்னேன் அப்படின்னாரு. சரி சரி, அது பார்த்தோம்னா லீவ் போட்டு வாசிக்கிற மாதிரி பேர் எல்லோரும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 8/27 தலைக்கு ஒரு 15 நிமிஷம் எடுத்தாலே முடிஞ்சு போச்சு. இப்போ எங்கள் வரவேற்பு வச்சு என்ன இதை இதை கொண்டு போயிட்டுருக்காங்களே, ஏன்னா தொகுப்புரை அந்தக்கா பேசுனதை கூட்டி கழிச்சாலே 1 மணி நேரம் வரும். இப்போ எல்லாம் சேர்த்தா இது எப்போ முடிய போகுது, எங்கள் அண்ணனுக்கு சிவகுமார் அண்ணனுக்கு எப்படி 45 நிமிஷம் கொடுக்கணும், 45 நிமிஷம் அது குறைச்சி கொடுத்தா அடிப்பார். ஏன் அதுக்குன்னு வந்தவர் இப்போ பார்த்து வேறு சீட்டி விட்டு போயிட்டார், பொண்ணுமே இல்லை அதெல்லாம் பெருசாக்கு வாருங்க. அவர் கடுப்பில் உட்காந்துக்கார், யோ நான் லீவ் போட்டு நான் படித்து உட்காந்து ஒரு விஷயத்தை பண்ணால் ஒன்றும் இல்லாத பெருசாக்குவியா அப்படிங்கிற அவர் மனசுக்குள்ளே இப்போ கரம் போட்டு அடிக்கிறார். எனக்கு வந்து சொன்னப்போ திங்கக்கிழமை வந்து சொன்னப்போ அண்ணே 4 வருஷமாக பாடுபட்டேன், பாடுபட்டு இதை கொண்டு வந்தேன், அப்போ சோத்துக்கு என்ன பண்ணேன்னு கேட்டேன், என்ன பண்ணேன், ஏன்னா இப்போ பதிப்பவன்லாம் ஓப்பனாக சொல்லணும், பதிப்பவன்லாம் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு சின்ன சிக்கலில் இருக்கு, எல்லாம் அந்த கையில் இருக்கிற செல்லுங்கிற ஒரு 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 பிசாசு வந்த பிறகு எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்போது 4 வருஷமாக ஒரு பையன் ஒரு ஒரு விஷயத்தை எடுத்து, அதுவும் எனக்கு இந்த தம்பியை வந்து அடுத்து எங்கே நான் ஆச்சரியப்பட்டேன் அப்படின்னா, ஒரு ஆனந்தபுரத்தில் நாயகன் தொடர் ஒன்று எழுதினார், ஒரு அற்புதமான தொடர் அது, நீங்கள் அது அது வந்து நம்ம நம்ம காலத்தில் இருந்த தமிழில் மிகப்பெரிய பேரெடுத்த அத்தனை பேரையும் தமிழுக்காக உழைச்சவங்க எல்லார் பேரையும் அதில் கொண்டு வந்தார். அப்போ எனக்கு அவர் மேலே இருந்த அது மதிப்பு கொடுத்து 2010 செம்மொழி மாநாடு, செம்மொழி மாநாட்டில் தமிழ்நாடு சார்பாக நம்ம தமிழ் அறிஞர்கள் அனைவரையும், இலக்கியத்துக்காகவும் வரலாறுக்காகவும் பாடுபட்ட எல்லாரையும் அவர் வந்து ஒரு ஒரு பெரிய இதை விட 5 மடங்கு இருக்கிற ஒரு தலையணை மாதிரி ஒரு புத்தகத்தை ரெடி பண்ணார். ஒத்த மனுஷன் எனக்கு ரொம்ப அது அந்த பையனை, அதாவது ஓ இவ்வளோ விஷயம், ஏன்னா நான் அப்போ தான் சொல்லுவேன், இந்த
திரைத்துறையில் இருக்கிற இந்த இலக்கியவாதிகள், இந்த அறிவுஜீவிகள் நிறைய கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அதில் எப்படி எங்கள் பாத்தி மாதிரி, நாசர் இந்த மாதிரி, அது மாதிரி என் தம்பி அஜயன் பாலா ஒரு தனி இடத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டாரு மாத்திரம் நமக்கு தெரியும். ஏன்னா இந்த வரலாறு உண்மையிலே, அதாவது மனுஷன் நீ போகிற போக்கில் சம்பாதிக்கிறதுக்கு எத்தனையோ வழியை நம்ம பார்த்துட்டு போகிறோம். ஆனால் இத்தனை தண்டி புக்கு அந்த அதுவும் 47 வரைக்கும் தேடி 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 எடுத்துருக்காரு. எங்கள் ஞானத்துக்கு எனக்கு அது ஒரு வருத்தம். ஞானம் பேர் வரல, அதுக்கு வந்து இங்கே வந்து நான் பேரை போடல அப்படின்னு மறந்துட்டேன்னு சொன்னார். நிச்சயமாக நீங்கள் உடனே அடுத்த படிப்பில் அவர் பேரை சேர்க்கணும். ஏன்னா அந்த தம்பி தான், நீங்கள் எல்லோரும் அது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கும் எல்லோரும் எங்கள் பாக்கியராஜனுக்கிட்ட சொன்னேன், இன்றைக்கும் உங்கள் படத்தில் நீங்கள் நடித்த படங்கள் உங்கள்கிட்ட இல்லைன்னா அவர்கிட்ட கேட்டால் இருக்கும். அந்தளவுக்கு வந்து ஒரு ஒரு லைப்ரரி அந்த பையன். அந்த தம்பி எனக்கு உதவியிருக்காரு எனக்கு தெரியும். அது இப்போ அஜயன் சொல்லிட்டார், அடுத்தது சேர்த்துருவார், கவலைப்படாமல் உட்காருங்க. எனக்கு ஏன்னா வரலாறு வரலாறு ஏன் அதை சொல்ல வரேன்னா, இப்போ சமீப காலமாக ஒரு கணக்கெடுத்துட்ருக்காங்க, இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கிறது 4603 லைப்ரரி இருக்குது. அந்த 4603 லைப்ரரியிலையும் ஒரு கணக்கு எடுக்கிறாங்க. யாருமே சத்தமில்லாமல் ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. என்ன கணக்கெடுக்கிறாங்கன்னா, தமிழில் இலக்கியத்திலையும் வரலாற்றுலேயும் அதை பற்றிய நூல்கள் என்னென்ன நூல்கள் இருக்குன்னு எடுக்கிறதுக்கு ஒரு கணக்கெடுக்கிறாங்க. கணக்கெடுக்கிறது இந்த அரசாங்கம் எடுக்குது. அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு இந்துத்துவ குரூப்பு அதை எடுக்குது. ஏன் எடுக்குதுன்னா, இந்த நம்ம வரலாறை மாற்றி அமைக்கிறதுக்கான ஒரு வேலையை பண்ணுறாங்க. அதுக்குள்ளே ஒரு அவங்க இந்துத்துவனுடைய விஷயங்களை உள்ளே கொண்டு போகணுங்கிற ஒரு அச்சம் இருக்குதுன்னு நான் இப்போ கேள்விப்பட்டேன். ஏன்னா அது ஏன் அதில் ஒரு நம்பிக்கை இருக்குன்னா, 2014 ஆட்சி மாற்றம் வருது, பிஜேபி வந்த உடனே தமிழ்நாட்டில், நான் அரசியலுக்கு அரசியல் பேசலை, சில விஷயங்களை இந்த வரலாறு எவ்வளோ முக்கியங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்ல வரேன். ஏன்னா இந்த மாதிரி அஜயன் மாதிரி ஆட்கள் நமக்கு வேணும், இந்த மாதிரி ஆட்கள் பதிவு பண்ண விஷயத்தை நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்ல வரேன். 2014 பிஜேபி ஆட்சி வந்தது, ஜூன் 23லேயே கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஆவணங்கள், அதாவது ஆவண காப்பகத்தில் இருக்கிற, மத்திய ஆவண காப்பகத்தில் இருக்கிற 1.5 லட்சம் ஆவணங்கள் எரிக்கப்பட்டுச்சு. எரிக்கப்பட்ட உடனே கம்யூனிஸ்ட் வந்து பிஜேபி பாராளுமன்றத்தில் அவங்க கேள்வி எழுப்புகிறாங்க, இந்த மாதிரி 1.5 லட்சம் ஆவணங்கள் எரிச்சிருக்கீங்களே என்ன காரணம்னு கேட்குறாங்க. அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா, அதில் தூசி அடைஞ்சிருச்சு, அதிகமாக தூசி படைஞ்சதுனால நாங்கள் எரிச்சிட்டோன்ட்டோம். அந்த ஆவணத்துக்குள்ளே இருக்கிற முக்கிய ஆவணம் என்ன தெரியுமா, எரிஞ்சதில் காந்தியினுடைய இறந்தப்போ அவர் அந்த இறந்தப்போ அவரை பற்றி வச்சிருந்த எல்லா ஆவணங்களும் எரிச்சிருச்சு. இன்றைக்கி வரலாறும் இலக்கியமும் இன்றைக்கி வந்து அழிக்கிறதுக்கான முயற்சி பெரிய அளவில் இங்கேயும் போயிட்டுருக்கு. ஆக இப்போது இது ஒரு அழிவு சக்தி ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, தம்பி அஜயன் பாலா மாதிரி ஒரு ஆள் ஒரு இவ்வளோ பெரிய மெனக்கடல் உண்மையிலேயே இந்த நான் சொன்னேன் தம்பி 47, அதுக்கப்புறமா எத்தனை பங்காக வரப்போகுதுன்னு, இன்னும் 3 பாகம் 4 பாகம் வரணுன்னு அதுக்கு உழைக்க வேண்டியிருக்கிறோம். அதுக்கு நம்ம எந்த அளவில் இவருக்கு பக்கபலமாக இருக்கணும். ஏன்னா அடித்து பிடிச்சி நான் ஓடி வந்தது அதான் காரணம். ஏன்னா நம்மளால் முடிஞ்சது, நான் கூட என் கேமரா 2 கேமரா இருக்கும். என்னென்னா, ஐயோ இது முதல்ல நம்ம போடணுயா, ஏன்னா எங்கள் சிவகுமாரன் வேறு வந்திருக்காரு, அது கொஞ்சம் வியாபாரம் தானே, ஒரு 40 நிமிஷம் பேசுகிறாரு வந்திருக்கல. யூடியூப் நிறைய இருக்கும், வெப்சைட்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ இதை மக்கள்கிட்ட கொண்டு போவோம். நம்ம என்னென்னா ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போகணுமே, அதுக்கு நம்மளால் முடிஞ்சது செய்வோம். ஏன்னா அதாவது அது நான் புத்தகத்தை புரட்டினேன், இந்த சங்கரதாஸ் சாமியார் பற்றி ஒரு விஷயம் வந்துருந்துச்சு. அது என்னென்னா, அவர் வந்து ஆஜான கோபமாக இருப்பார். ஒரு ரெண்டு விஷயம் நான் சொல்லிட்டு நான் விடைபெறேன், ஏன்னா நிறைய பெருசுகள்லாம் இருக்குது பின்னாடி பேசுகிறது. அவர் வந்து ஆஜான கோபமாக இருப்பார், யமதர்ம வேஷம் போட்டு அவர் கீழே இறங்கி வரும்போது ஒரு கற்பிணி பெண் பார்த்து அது பயந்து போய் கரு கலைஞ்சிருச்சான். அவர் அப்போது அணையிலேருந்து யமதர்ம வேஷம் போட மாட்டார்,
அதுக்கு அடுத்து சனீஸ்வரன் நாடகம் ஒன்று, சனீஸ்வரனாக வேஷம் போட்டு அவர் வந்து ஒரு அது கண்ணக்கரைன்னு பூசி பூசிப்பாங்கல்ல, பூசிட்டு நாடகத்தெல்லாம் முடிச்சுட்டு மேடைக்கு பின்னாடி அவர் நடந்து போயிருக்கார். அந்த பக்கம் வந்த ஒரு பொம்பளை பிள்ளை பார்த்துட்டு பயந்து போய் விழுந்து செத்தே போச்சான். அன்னையிலேருந்து நாடகம் நடிக்கிறத விட்டாராம். விட்டுட்டு துறவு கோலம் எடுத்துட்றார். துறவு கோலம் எடுத்துட்டு ஒவ்வொரு கோயிலாக போயிருக்காரு. இப்போ நம்மால் போன மாதிரி கைலாசெல்லாம் போல் இல்லை மூணு பொம்பளை பிள்ளைகளையும் கூட்டு போல் அவர் ஒவ்வொரு கோயிலாக போய் இன்றைக்கி வந்து அந்த இது இந்த தகவல் இது மாதிரி தகவல் எனக்கு முன்னாடி எங்கள் செலின்னு சொன்னதும் சரி, குட்டிரேவர் சொன்னதும் சரி, எங்கள் டைரக்டரு நம்ம அறிவு டைரக்டர் சொன்னது மாதிரி, ஆமாம் கோபி நாயனார் சொன்ன மாதிரி, எங்கள் அதாவது இந்த புத்தகம் உண்மையிலே நம் வரலாற்றை பாதுகாக்கிற ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை நாம் பாதுகாக்கணும், அதாவது வரலாற்றை பாதுகாக்கிற ஒரு புத்தகத்தை அவர் கொடுத்துட்டார், இந்த புத்தகத்தை நாம் பாதுகாக்கணும் நிச்சயமாக. அஜய் அதாவது தமிழ் சினிமா உலகம் நிச்சயமாக அவருக்கு ஒரு இடம் கொடுத்து அவரை பாராட்டணுங்கிறத இந்த நேரம் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி.